ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை நியூ சேனல் ஆத்வி கிரியேஷன்ஸ். ஸோ இந்த ஆத்வி கிரியேஷன் சேனலை பற்றி ஒரு சின்னதாக ப்ரீஃபாக இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்குறேங்க. ஸோ என்னோடய பேர் பார்த்திங்கன்னா சிவரஞ்சனி. நான் ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேனல் மெயினாக எதுக்காக க்ரியேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆரி எம்ப்ராய்டரி வீட்டிலேருந்தே கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஆத்வி கிரியேஷன்ஸ். ஸோ நான் என்னென்ன சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு பிகினர் கிட்னு கூட சொல்லலாம். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ஆரி நீடில்ஸ். ஆரி நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து மூணு நீடில் தாங்க யூஸ் பண்ணுவேன். சைஸ் 23, சைஸ் 24 அண்ட் இந்த பீட்ஸ் எடுக்கிற நீடில். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் தான். இந்த சைஸ் 23 பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு போத் அந்த த்ரெட்டுக்கும் சரி த்ரெட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சைஸ் 23 யூஸ் பண்ணுவேன். பீட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த ரெண்டு 24 நீடலும் அந்த உடன் ஹோல்டர் இருக்க நீடலும் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ நீடல் பார்த்திங்கன்னா இதில் இந்த மூணு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி த்ரெட்டு. சரியில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர்ஸ் தான். கோல்டன் கலர்ஸாக தான் எப்போவுமே வந்து நம்ம ப்ளவுஸுக்கெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டியாக வந்து சில்வர் கலரும் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ கோல்டன்லேயே மைல்டு கோல்டன் கலர் வந்து அந்த இது. இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்டிலாக எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கம்மியாக இருக்கும். நான் ரெண்டு இடம் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒன்று சென்னையில் இருக்க சவுக்காப்பேட், இல்லைன்னா மதுரை. அப்படி மதுரையில் தான் வாங்குவேன். ஸோ அங்கே ரெண்டுமே பார்த்திங்கன்னா மோரலஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஹோல்சேலாக வாங்குற போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ். ஸோ ஒரு பிகினர் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே வந்து மெட்டீரியல்ஸில் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கினாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ்னு சொல்லலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீட்ஸு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ எப்போவுமே சுகர் பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் இனிஷியலாக கற்றுக்கும் போது பல்காக நீங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரௌஸுன்னு கவர் பண்ணும்போது சுகர் பீட்ஸ் வச்சு நிறையவே கவர் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி கலர்ஸில் கூட இருக்குது. இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வந்து சில்வர் கலர்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ் மாதிரி ப்ளூலேயே வந்து கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன். இது மட்டும் கொஞ்சம் 50 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வரும். ஸோ நம்ம இனிஷியலாக கற்றுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வாங்கி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சாம்பிளாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பேர் வந்து பார்த்திங்கன்னா டியூப் பீட்ஸு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆரி சப்போஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த சர்தோசி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு, ட்ரெண்டியாக காமிக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்தோசி சூப்பராக இருக்கும். சர்தோசிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான். ஸோ ஒரு பிகினராக இருக்கும்போது நீங்கள் பல்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் வாங்கி ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸ் பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் 3 அண்ட் 4ன்னு சொல்லுவாங்க இந்த பீட்ஸு. ஸோ இதெல்லாமே பிகினர் கிட்ஸுன்னு கூட சொல்லலாம். இது சைஸ் 4. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரோஸ் வாங்கினேன், ஒரு 35 ருபீஸ் அண்ட் இது பார்த்திங்கன்னா 25 ருபீஸ், அவ்வளோதான். ஸோ தென்ஸ் பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோஸு, அதெல்லாம் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் ப்ளவுஸுக்கு வைக்கும்போது. ஸோ இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட்ஸாக வாங்கினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஷீட்டே வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் சம்திங் தான். ஸோ இந்த மாதிரி ஓவல் ஷேப்பு, ரவுண்டு, இதோட சின்ன ஸ்மால் சைஸு, இது மாதிரி வாங்கிக்கிட்டீங்க கற்றுக்கும் போது வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க்ஸ் பண்ணும்போது மிரர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். அதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் அனுமோ தான். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, பிக்னஸ் எப்படிலாம் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூர்யா லேஸ் ஹவுஸ்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்குது. ஸோ நான் அங்கே தான் இதெல்லாம் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் கலெக்டிவாக மெட்டீரியல்ஸ் வாங்கினாலும் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக நீங்கள் கற்றுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி
கற்றுக்கிட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வர வாரங்களில் பார்த்தீங்கன்னா நான் பிகினர்ஸ்லேருந்து எப்படின்னா மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படும், ஸோ ஃபஸ்ட் செயின் ஸ்டிச்லேருந்து அட்வான்ஸ்ட் ஆரி வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து இந்த டுட்டோரியல் மூலமா நான் உங்கள்கிட்ட கனெக்டில் இருக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.